செப்டம்பர் மாதம் புதன்கிழமை பிளவ ஆண்டு புரட்டாசி ஆறாம் நாள் நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரை ஓரைகளின் நிலவரம் புதன் ஓரை சுக்கர ஓரை இந்த ரெண்டு ஓரைகளிலும் பெருமாளை தரிசனம் செய்வது மிகப்பெரிய உத்தமம் அதுவும் புரட்டாசி மாதத்தில் புதன்கிழமை பெருமாளை தரிசனம் செய்யுங்கள் நிறைய பெருமாள் கோவில்களில் திருமஞ்சனம் நடைபெறும் கலந்து கொள்ளுங்கள் காலம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை குளிகை பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை யமகண்டம் ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி மூன்று நிமிடம் திதி இன்று காலை ஆறு இருபத்தி எட்டு வரை பிரதமை பின்பு த்விதியை யோகம் இன்று காலை ஆறு இரண்டு வரை யோகம் பின்பு காலை ஆறு முப்பத்தி ஒன்று வரை சித்த யோகம் நட்சத்திரம் இன்று காலை ஆறு முப்பத்தி ஒன்று வரை உத்திரட்டாதி பின்பு ரேவதி சந்திராஷ்டமம் பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் கிரக நிலைகளின் நிலவரம் ரிஷபத்தில் ராகு கன்னியில் சூரியன் செவ்வாய் புதன் துலாத்தில் சுக்ரன் விருச்சிகத்தில் கேது மகரத்தில் சனி குரு மீனத்தில் சந்திரன் பன்னிரண்டு ராசிகளுக்கான ராசி புலன்களை இப்பொழுது காணலாம் ராசி அன்பர்களே நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் நெருக்கமானவர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும் உத்தியோகப் பணிகளில் முயற்சிக்கேற்ப பாராட்டுகள் கிடைக்கும் பெருந்தன்மையுடன் செயல்பட்டு பலரின் கவனத்தை ஈர்ப்பீர்கள் வியாபாரம் தொடர்பான பணிகளில் நுணுக்கமான விஷயங்களை அறிந்து கொள்வீர்கள் தொழில் சார்ந்த கல்வி பணிகளில் மேன்மையான வாய்ப்புகள் கிடைக்கப் பெறக்கூடிய ஒரு நாளாக தென்படுகிறது அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் குறையும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கப் பெறுவீர்கள் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நுணுக்கங்களை அறியக்கூடிய ஒரு அற்புத நாளாக தென்படுகிறது சார் திருமணம் தள்ளிப்போகிறது அதற்கு என்ன பண்ண வேண்டும் இப்போ பொதுவாகவே இந்த சமூக வலைத்தளங்களில் நிறைய பேர் இந்த ராசி தனுசு மகரம் கும்பம் துலாம் இது போன்ற ராசிக்குடைய ஆண்கள் திருமணமாகாமல் நிறைய பேர் இருக்கிறார்கள் ஆன்மீக சம்பந்தமாக பார்த்திங்கன்னா இந்த ராசிகளில் திருமணமாகாமல் இருக்கிறாங்க பொதுவாக அந்த நைன்டிஸ் கிட்ஸ் நிறைய மீம்ஸ் வருது சார் திருமணமாகலை பெண்கள் பிறக்கவில்லையா எங்களுக்கு பெண்ணே கிடைக்காதா இப்படியெல்லாம் ஒரு நகைப்பு காரணமாக அவர்கள் அந்த மீம்ஸ்லாம் போட்டாலும் அதனுடைய உள்ளர்த்தம் யோசித்து பார்த்தால் ஒரு வேலை இவர்களுக்கு திருமணமாகாதா அப்படி என்ற ஒரு நிலைமை வந்துவிடுமா இந்த காலத்து இளைஞர்களெல்லாம் திருமணம் ஆகாமல் தான் இருப்பார்களா அபவுட்டு நைன்டீன் எயிட்டி ஃபைவ் டூ நைன்டீன் நைன்டி ஒன் வரைக்கும் இந்த இளைஞர்கள் தான் இப்போ மாட்டிக்கிட்டான் இதுக்கு என்ன சார் காரணம் பெண் கிடைக்கலையா இதுக்கெல்லாம் என்ன ரீசனாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நைன்டீன் எயிட்டி ஃபைவ் டு நைன்டீன் நைன்ட்டி ஒன் அதாவது இந்த நைன்டிஸ் கிட்ஸ் இவர்களுக்கு என்ன விஷயம்னா இந்த ராகு கேதுகளுக்குள்ள நிறைய கிரகம் மாட்டிக்குச்சு அப்படி கேட்டு மாதிரி இந்த காலகட்டத்தில் ராகுவும் கேதுவும் எங்கே இருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா மீனத்தில் ராகுவும் கன்னியில் கேதுவும் மீன ராகு கன்னி கேது இந்த ரெண்டு பேருமே வந்து இந்த அங்கே அந்தந்த கோணத்தில் நின்றுட்டதுனால இந்த கிரகங்கள் அவர்களுக்குள்ளாக மாட்டி கொண்டது இதற்கு என்ன சார் பரிகாரம் அப்படின்னா அந்த ராகு கேது இந்த இரண்டு கிரகங்களும் எங்கே இருப்பார்கள் அப்படின்னு பார்த்தோம்னா எல்லோருமே சிவபெருமானுக்கு அடக்கம்தான் அந்த சிவபெருமானினுடைய மிகப்பெரிய முக்கிய ஸ்தலம் அப்படின்னா அது திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரரை தரிசனம் பண்ணால் அந்த ராகுகேதோடைய தோஷங்கள் போகும் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் நீங்கள் திருநாகேஸ்வரம் போகலாம் திருப்பாம்புரம் போகலாம் காலகஸ்தி போகலாம் இதை விட மிக தைரியமான உடனே அந்த கெடுதல் அந்த தோஷம் விலக வேண்டும் அப்படின்னா திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரரை தரிசனம் பண்ணுவதும் சார் எனக்கு என்னால் திருவண்ணாமலை போக முடியல சார் நான் கன்னியாகுமரியில் இருக்கேன் மதுரையில் இருக்கேன் நான் எப்படி சார் திருவண்ணாமலை வர்றது அதுக்கு உண்டான எங்கன்னா வீட்டாண்டே ஏதாவது ஒரு பரிகாரம் பண்ணலாமா அப்படின்னா அதுக்கு ஒரு வழி இருக்குது அரச மரத்தடியில் இந்த நாகர் சன்னதியெலாம் வச்சுருப்பாங்க அந்த அரச மரத்தையும் அந்த நாகரையும் தினமும் அல்லது எவ்ரி டியூஸ்டே ஆர் எவ்ரி ஃப்ரைடே நீங்கள் ஒரு மூணு சுற்று சுற்றி வந்தீங்கன்னா அதற்குண்டான ரிசல்ட்டை நீங்கள் உடனே பார்ப்பீங்க நீங்கள் டெய்லியும் சுற்றுனீங்கன்னா இந்த ரிசல்ட்ஸு ரொம்ப நல்லாயிருக்கும் நிறைய தடங்கல்கள் உடையிறத நீங்கள் பார்க்கலாம் வேலை கிடைக்கும் வேலை கிடைச்சா பணம் வரும் பணம் வந்தால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு திருமணம் நடைபெறும் இதுதான் சார் சைன்லிங் ப்ராசஸ்ஸு நீங்கள் டெய்லி ஆர் எவ்ரி டியூஸ்டே ஆர் எவ்ரி ஃப்ரைடே நீங்கள் அந்த அரச மருத்துவ அடியில் இருக்கக்கூடிய அந்த நாகர் சன்னதியை சுற்றி வளம் வர வேண்டும் அப்படி சுற்றி வளம் வந்தால் நிச்சயமாக திருமணம் நடந்தேறும் இந்த நைன்டீன் எயிட்டி ஃபைவ்லேருந்து நைன்டீன் நைன்டி ஒன்னுக்குள்ளே இருக்கக்கூடிய பெண்களுக்கும் சரி நிறைய ஆண்களுக்கும் திருமணம் நடந்தேறும் சில பெண்களும் சில விஷயங்களில் பெற்றோர்களும் விட்டு கொடுத்து வர வேண்டும் ரிஷபராசி என்பர்கள் வியாபாரத்தில் புதிய மாற்றங்களால் முன்னேற்றம் உண்டாகும் மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான பணிகளில் ஆர்வம் அதிகரிக்கும் தனம் தொடர்பான பிரச்சினைகள் குறையும் உத்தியோகத்தில் உயரதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கப் பெறுவீர்கள் குழந்தைகளின் வழியில் அலைச்சல்கள் உண்டாகும் நினைத்த காரியங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் நான்கு கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமான நாள் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சினைகள் குறையும் மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு காரியங்கள் நிறைவேறும் மிதுன ராசி என்பவர்கள் மனதில் பழைய நினைவுகளின் மூலம் ஒருவிதமான சோர்வு ஏற்படும் இழுபறியான பணிகளில் பொறுமையுடன் செயல்படுவது நல்லது வியாபாரப் பணிகளில் வெளிப்படையான பேச்சுக்களின் மூலம் மன வருத்தங்கள் உண்டாகும் உத்தியோகப் பணிகளில் திறமைக்கேற்ற அங்கீகாரம் உங்களுக்கு காலதாமதமாகத்தான் கிடைக்கும் எண்ணிய பணிகள் நிறைவேறுவதில் அலைச்சல்கள் உண்டாகும் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு மிருக சீரீஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வான நாள் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு மன வருத்தங்கள் உண்டாகும் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு காலதாமதம் ஏற்படும் கடகராசி என்பர்களே கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும் கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறையும் உத்தியோகத்தில் உயரதிகாரிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கப் பெறுவீர்கள் வியாபார பணிகளில் ஏஜென்சி தொடர்பான எண்ணங்கள் உங்களுக்கு ஈடேறும் சுபகாரியங்கள் தொடர்பான பேச்சுவார்த்தைகளில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கப் பெறுவீர்கள் திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ஒற்றுமை அதிகரிக்கும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணங்கள் ஈடேறும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாள் சிம்மராசி என்பவர்கள் எதிர்பாராத பயணங்களை மேற்கொள்வீர்கள் மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் எடுத்துச் செல்லும் உடைமைகளில் விழிப்புணர்வு வேண்டும் உத்தியோகப் பணிகளில் சாதகமான சூழ்நிலைகள் ஏற்படும் கடன் சார்ந்த உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள் மற்றவர்களை நம்பி எந்த ஒரு வேலையும் மேற்கொள்ளக்கூடாது என்பதை பற்றிய சிந்தனைகள் உங்களுக்கு இப்பொழுது உண்டாகும் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு எண் ஐந்து மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணங் பயணங்கள் மேற்கொள்வீர்கள் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு விழிப்புணர்வு வேண்டும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள் ராசி அன்பர்கள் பூர்வீக சொத்துக்களின் மூலம் லாபம் ஏற்படும் பொழுதுபோக்கு தொடர்பான விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும் மனதில் வித்தியாசமான சிந்தனைகள் மேம்படும் வியாபாரம் தொடர்பான முயற்சிகளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் குழந்தைகளின் செயல்பாடுகளில் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபம் ஏற்படும் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறுகின்ற ஒரு நாள் துலாம் ராசி என்பர்களே குழந்தைகளுக்கு சுபகாரியங்களை செய்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் வாகன பழுதுகளை சீர் செய்வீர்கள் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் ஒத்துழைப்பின் மூலம் லாபம் மேம்படும் உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள் மாணவர்களுக்கு கல்வியில் இருந்து வந்த ஆர்வமின்மை குறைந்து முன்னேற்றம் ஏற்படுகின்றனால் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஏழு சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பழுதுகளை சீர் செய்வீர்கள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முன்னேற்றமான நாள் ராசி என்பர்களே விடாபிடியாக செயல்பட்டு இழுபறியான பணிகளை முடிப்பீர்கள் பயணங்களின் மூலம் அலைச்சல்கள் ஏற்படும் புதுவிதமான அனுபவம் உங்களுக்கு மேம்படும் உத்தியோகப் பணிகளில் இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகளை வெற்றி கொள்வீர்கள் சொத்து பிரிவினை தொடர்பான செயல்களில் சாதகமான தீர்வு உங்களை தேடி வரும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இழுபறிகள் அகன்றுவிடும் அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுபவம் மேம்படும் திருமணம் இப்பொழுது உங்களுக்கு நிச்சயிக்கப்படும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான நாள் விருச்சக ராசி அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு திருமணம் கைகூடும்னு சொல்லியிருக்கேன் எது ஃபஸ்ட்டு வருதோ அது உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் தனுசு ராசி என்பர்களே கனிவான பேச்சுக்களின் மூலம் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள் குழந்தைகளின் வழியில் மதிப்புகள் அதிகரிக்கும் சுபகாரியங்களை முன்னின்று நடத்துவீர்கள் வியாபார பணிகளில் இருந்து வந்த மந்தத்தன்மை குறையும் குடும்ப உறுப்பினர்களிடம் உங்களின் மீதான நம்பிக்கை அதிகரிக்கும் உயரதிகாரிகளிடம் நிதானம் வேண்டும் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் எட்டு மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்புகள் அதிகரிக்கும் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நம்பிக்கை மேம்படும் உத்திராடம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு நிதானம் வேண்டும் மகர ராசி என்பர்கள் உணர்ச்சி வசப்படாமல் பொறுமையுடன் செயல்படுவது நல்லது நண்பர்களின் வழியில் ஆதரவான சூழ்நிலைகள் உண்டாகும் வியாபாரம் தொடர்பான சிந்தனைகள் மனதில் ஏற்படும் வாழ்க்கை துணைவருடன் மனம் விட்டு பேசுவதன் மூலம் தெளிவு பிறக்கும் எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும் திருச்செந்தூர் சிந்திலாண்டவன் உங்களுக்கு வழிகாட்டுவார் அதிர்ஷ்டதிசை வடக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு பொறுமை வேண்டும் சார் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவான நாள் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு பிறந்துவிடும் கும்பராசி என்பர்கள் குடும்பத்தினருடன் சுபகாரியங்களில் கலந்து கொள்வீர்கள் சாதுரியமான பேச்சுக்களின் மூலம் காரியங்களை சாதிப்பீர்கள் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் போன சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கும் வெளியூர் தொடர்பான பயணங்களின் மூலம் அறிமுகம் ஏற்படும் உத்தியோகத்தில் இருந்து வந்த பொறுப்புகள் குறைகின்ற ஒரு நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு காரிய சித்தி உண்டாகும் ஆஞ்சநேய சுவாமி வழிபாடு செய்வது மிகப்பெரிய உத்தமம் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு விருப்பங்கள் நிறைவேறும் அக்னி ஆண்டவனாக இருக்கக்கூடிய அக்னி மலையாக இருக்கக்கூடிய திருவண்ணாமலையை தரிசனம் செய்யுங்கள் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அறிமுகம் ஏற்படும் மிகப்பெரிய விவிஐபி அறிமுகம்லாம் உங்களுக்கு ஏற்படும் மீனராசி என்பர்கள் குழந்தைகளின் விருப்பங்களை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள் தன வரவுகளின் மூலம் கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறையும் மனதில் இருக்கும் எண்ணங்களை வெளிப்படுத்தும் பொழுது சூழ்நிலைகளை அறிந்து செயல்படுங்கள் எதிர்பாராத சில திருப்பங்களின் மூலம் மாற்றமான சூழ்நிலைகள் ஏற்படும் உத்தியோகப் பணிகளில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கப் பெறுவீர்கள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும் இந்த பெண்கள் இந்த எதிர்பார்ப்புகள்லாம் குறைத்து கொள்ள வேண்டும் நல்ல வாழ்க்கை அமைகிறது என்றால் அந்த வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ளுகிற பக்குவம் உங்களுக்கு வேண்டும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள் குறையும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கப் பெறுவீர்கள் நீங்கள் எந்த தொழிலை தொட்டாலும் அது வெற்றி பெறக்கூடிய ஒரு தொழிலாக அது அமைந்துவிடும் வாழ்க வளமுடன்